கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சேலம் டு சென்னை ரவுண்டான் அருகே டீசல் விலை உயர்வு மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வை கண்டித்து போர் வண்டி ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக பொது வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டு 2 நாட்களாக வேலைநிறுத்தம் செய்து வருகின்றனர். இதனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இது மாதிரியான பொது வேலைநிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போர் வண்டியை நம்பி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த டீசல் விலை உயர்வால் பொதுமக்கள் போர் போடுவதை நிறுத்தி வருகின்றனர். இதனால் போர் வண்டி ஓட்டுநர்களும் உதவியாளர்களும் உரிமையாளர்களும் வருமானமின்றி பசும் பட்டினியாக வாழ்ந்து வருகின்றனர். இதனை தமிழக அரசு மத்திய அரசும் எங்கள் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு தீர்வு காண வேண்டும் நோக்கத்தோடு ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பொது வேலைநிறுத்தம் செய்கின்றனர். அது மட்டுமல்லாமல் போர் போடுவது விவசாயத்தை பாதுகாக்கவும் மற்றும் குடிநீர் தேவைக்காகவும் போர் போடப்படுகிறது. இது ஒரு முக்கியமான அத்தியாவசிய வேலை. இதனை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு டீசல் விலையை போர் வண்டிகளுக்கு மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ரிக் உரிமையாளர் சங்கம் நாங்கள் வந்து போராட்டம் ஈடுபட்டிருக்கிறோம். டீசல் விலை உயர்வுக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்து எங்களால் தொழில் டீசல் தான் எங்களுக்கு வந்து ஒரு மூலப்பொருளாக இருக்குது. அதனால் எங்களுக்கு விவசாயிகள்கிட்ட வந்து நாங்கள் உடனே ரேட்டு ஏற்ற முடியாது. டீசலை ஃபேஸ் பண்ணி ஓட்டுறதால எங்களுக்கு வேலை நிறுத்தம் நாங்கள் செஞ்சுருக்கோம். டீசலை ஃபேஸ் பண்ணி அதை பார்த்தா உதிரி பாகங்களும் விலை ஏறிட்டதால் எங்களால் தொழில் செய்ய முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் போராட்டத்தில் நேற்றும் இன்றைக்கும் 2வது நாளாக பண்ணிட்டு ஒரு வண்டிக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் 10 பேர் குறைஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு 10 வண்டி, இங்கே உளுந்தூர்பேட்டையில் ஒரு 10 வண்டி, ஒவ்வொரு வண்டிக்கும் 10 பேர், இப்போ 200 பேர். இதனால் வந்து வேலை இல்லாமல் வேலை நிறுத்தம், எங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை, உரிமையாளர்களுக்கும் விவசாயிகள்கிட்ட போய் நாங்கள் டக்குன்னு உடனே விலையை வந்து ஏற்றி ஓட்ட முடியாத சூழ்நிலை. அந்த டீசல் விலை உயர்வு இல்லை, டீசல் விலைக்கு உயர்வுக்கு தகுந்த மாதிரியாவது நாங்கள் ஏதாவது கொஞ்சம் விலை உயர்த்தி ஓட்டலான்னு சொல்லி பொதுமக்களுக்கும் இதுக்கு வந்து தெரிவித்து அவங்கள ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு கேட்டுக்கிறோம். அரசு இதுக்கு மானிய விலை, எங்களுடைய தொழில் வந்து விவசாயத்தை நம்பி தான் எங்கள் தொழில் இருக்குது. அதனால் டீசல் விலையை எங்களுக்கு மானிய விலையில் கொடுக்கறதுக்கு குறைக்கிறதுக்கு ஏதாவது அரசு வந்து வழிமுறை செய்யணும், பரிசீலனை செய்யணும். என் பேர் ஸ்ரீனிவாசன், பொருளாளர், தலைவர் ராஜசேகர். மாவட்ட செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.